இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வீட் பிஸ்கட். இதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, 1 கப் எண்ணெய், 1/2 கப் பால், 1/4 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட். இப்போ மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுவாங்க, பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம், அதுக்கடுத்தது பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறேன். அது இல்லைனா நீங்கள் வந்து ஏலக்காவை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணாங்கன்னா 2 ஏலக்காய் போடுங்க. அதுக்கப்புறம் நான் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையலாங்க. ஆனால் இந்த லம்ஸ் வராதபடி பிசையணுங்க. இப்படி பிசைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம இந்த டைமில் வந்து பால் ஆட் பண்ணி பிசையலாங்க. இந்த பால் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நீங்கள் பிசையணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இப்போது நம்ம வந்து அதை 2 பிரித்து தேய்க்கலாங்க. சப்பாத்தி மாதிரி தேய்க்கலாம். ஆனால் வந்து திக்னஸ் வந்து சப்பாத்தி திக்னஸ் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி வெடிப்பு விடும். அந்த டைமில் எண்ணெயை வந்து தொட்டு ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அது ஜாயின் ஆகிக்கும். இப்போ வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பும் ஸ்டார் ஷேப்பும் நான் போடுறேங்க. பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு, ஷேப் பண்ணியாச்சு. நான் அவனை இன்பிட்வீன் கேப்பில் வந்து 325 ஆன் பண்ணி விடுறேங்க. 325 டிகிரியில் ஆன் பண்ணி விடணும். குக் பண்ண போகிற டைமிங் பார்த்தா 10 to 15 மினிட்ஸு. இன்பிட்வீன் கேப்பில் நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அதை எடுத்து காய விடலாம். இந்த டைமில் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சிங்கன்னா அது நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். நம்ம அருமையான வீட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சிங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.